உடனடியாக இருதய எழுத்து மருத்துவர்கள் தேவையான முதல் கட்ட சிகிச்சைகளை அளித்து வந்த நிலையில் அவருக்கு என்னென்ன விதமான அந்த முதலுதவி செய்யப்பட்ட அதன் பிறகு என்னென்ன விதமான இருதயம் தொடர்பான மருத்துவ முறை கையாள வேண்டும் என்பது குறித்தும் ஆலோசனை நடத்தப்பட்டு அவருக்கு அஞ்சுபாஸ் என்று சொல்லக்கூடிய அதாவது இருதயத்திற்கு செல்லக்கூடும் இரத்த குழாயில் அனைத்து ஏற்பட்டிருப்பதை உடனடியாக கண்டறிந்த மருத்துவ குழு அவருக்கு தேவையான அடுத்த கட்டமாக என்ன விதமான மருத்துவ முறைகளை மேற்கொண்டால் அவர் உயிர் பிழைப்பதற்கு தேவையான முறை என்ன என்பது உடனடியாக அந்த மருத்துவ குழுவானது தொடர்ந்து ஆலோசனை செய்யப்பட்டு அவருக்கு ஆஞ்சியோபிளாஸ்ட் என்று சொல்லக்கூடிய ஏற்றம் கருவி மூலியமாகவும் செயற்கை சுவாசம் மூலியமாகவும் அவருக்கு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. அதன் பிறகு நேற்று மாலை மருத்துவமனை நிர்வாகமானது தொடர்ந்து அவருடைய உடல்நிலை குறித்து செய்தியாளர்களை சந்திப்பின் போது கூறிய மருத்துவ குழுவானது அவர் இன்னும் 24 மணி நேரத்திற்கு மருத்துவமனையில் மருத்துவ கண்காணிப்பில் இருப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை மருத்துவ நிர்மாண நிர்வாகம் எடுத்து வருவதாகவும் அதன் பிறகுதான் அவருடைய உடல்நிலையில் எந்த முன்னேற்றம் இருக்கும் என்பதை தெளிவாக சொல்ல முடியும் என்பதை அவர்கள் நேற்று வெளிப்படையாக சொல்லினர். இதையடுத்து அந்த மருத்துவமனை நிர்வாகத்தில் இருந்து நெஞ்சக பிரிவு 3வது மாடியில் செயல்பட்டு வந்த அவர் நெஞ்சக பிரிவு மருத்துவ பிரிவில் அவர் தொடர்ந்து மருத்துவ கண்காணிப்பில் வைக்கப்பட்டிருந்த நடிகர் விஜய் இன்று அதிகாலை 4:35 மணியில் காலமானார். இந்த காலமான தகவல் கேட்டு அவரது உறவினருக்கு மட்டுமல்லாமல் நடிகர் விவேக் என்று ஒரு பல ஒரு கூட்டமானது அதாவது அவருடைய ரசிகர்கள் கூட்டமானது அதிக அளவில் இருக்கக்கூடியது மட்டுமல்லாமல் ஒரு சமூக ஆர்வலராகவும் இருந்து வந்த நடிகர் விவேக் அவருடைய உடல் அவரது இல்லத்திற்கு இன்னும் சில மணி நேரங்களில் எடுத்துச் செல்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை அவர் உறவர்கள் மற்றும் மருத்துவமனை நிர்வாகமானது எடுத்து வருகிறது. பல ரசிகர்களையும் சமூகத்தில் அக்கறையை கொள்ளும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்ட நடிகர் விவேக் மாரடைப்பு செய்தியானது தமிழகத்தில் ஒரு பேரிழப்பாக இருந்தது மட்டுமல்லாமல் அவரோட ரசிகர்களை மிகவும் ஒரு மருத்துவ அதாவது அந்த மருத்துவத்துறையில் மட்டுமல்லாமல் அவர் சேவையாற்றி வந்த பணிகள் சமூக பணி என்பது பல்வேறு காலகட்டங்களில் ஒரு ஒரு உற்சாகமூட்டும் வகையில் இளைஞர்கள் உற்சாகமூட்டும் வகையில் அவர் இருந்து வந்தது. இந்த நிலையில் நடிகர் விவேக் காலமான தகவல் கேட்டு மருத்துவமனை முன்பாக மட்டுமல்லாமல் அவர் வசித்து வந்த வீட்டின் அருகேயும் அது ரசிகர்கள் அவர்கள் இறுதி அஞ்சலி செலுத்துவதற்காக அந்த கூட்டமாக கூடியிருக்கக்கூடிய ஒரு விஷயமானது ஏற்பட்டு வருகிறது.